வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 23 மே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே க்வெஸ்சன் பார்த்துடலாம். புல்பத்தி மற்றும் சௌபா டோனி எந்த மாநிலத்தின் நடனம்? மத்திய பிரதேசம். காஃபா மற்றும் கோலி எந்த மாநிலத்தின் நடனம்? மகாராஷ்டிரா. நாட்ராஷ் மற்றும் லயகரோபா எந்த மாநிலத்தின் நடனம்? மணிப்பூர். நோக்ரம் மற்றும் லாகோ எந்த மாநிலத்தின் நடனம்? மேகாலயா. அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் சக்மா, சுடியா, திமாசா மற்றும் ஹாஜோங். காமராஜ் 1976 பாரத ரத்ன விருது வாங்கியிருக்காங்க. ராமநந்தா, ஞானலீலா, யோக சிந்தாமணி, வைஷ்ணவ மாதா, பஜ பாஸ்கர் அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. நீதித்துறையின் சுதந்திரம், நீதித்துறை மறு ஆய்வு, முன்னுரை, துணை ஜனாதிபதி பதவி, இந்த விஷயங்களை நாம அமெரிக்க நாட்டில இருந்து எடுத்துக்கிட்டோம். ஷகாகர் பிரக்யா முயற்சி 2020 விவசாய அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. முதல் 5 திட்டம் 1951 வரைக்கும் நிலுவல்ல இருந்துச்சு. இந்த திட்டம் கரோ டோமர் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ முதல் 5 திட்டத்துல நாம விவசாய மேம்பாட்டுக்கு முக்கியத்துவம் அளிச்சிருந்தோம். தற்செயல் நிதி பிரிவு 267 நிதி ஆணையம் பிரிவு 280 சொல்லியிருக்காங்க. பரமீர் சக்ரா பெற்ற முதல் இந்தியர் சோம்நாத் சர்மா. ரம்பா கிளர்ச்சிக்கு இன்னொரு பேர் மானியம் கழகம். 1922 வரைக்கும் அல்லூர் சீதாராமராஜு தலைமையில நடந்துச்சு. தாய்லாந்து ஓபன் 2024 ஆண்கள் ரிட்டையர் பட்டத்தை வென்றவர் யார்? சாத்விக் சைராஜ், ராங்கி ரெட்டி மற்றும் சிராக் ஷெட்டி. உலகின் முதல் 6G கருவி அறிமுகப்படுத்திய நாடு எது? ஜப்பான். உரையாடல் மற்றும் வளர்ச்சிக்கான கலாச்சார பன்முகத்தன்மைக்கான உலக தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? மே 21. இத்தாலிய ஓபன் 2024 ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? அலெக்சாண்டர் ஜெரோவ். சோ இதுவே பெண்கள் பிரிவுல இகா சுயாடக். தாய்வான் அதிபராக பதவியேற்றவர் யார்? லாய் சிங் தே. ஆசிஃப் அலி சர்தாரி பாகிஸ்தான் நாட்டுடைய அதிபர். முகமது முஸ்தபா பாலஸ்தீன் நாட்டுடைய பிரதமர். சைமன் ஹாரிஸ் அயர்லாந்து நாட்டுடைய பிரதமர். லூயிஸ் மோண்டினிகோ போர்ச்சுகல் நாட்டுடைய பிரதமர். பசிரோ டியோமே ஃபை செனிகல் நாட்டுடைய ஜனாதிபதி. பீட்டர் பெல்லிகிரினி ஸ்லோவேக்கிய நாட்டுடைய ஜனாதிபதி. ஜெரிமியோ மானில் சாலமன் தீவுகளுடைய பிரதமர். ஜோஸ் ரவுல் முலினோ பனாமா நாட்டுடைய அதிபர். மிக்கேல் மிஷஸ்தின் ரஷ்ய நாட்டுடைய பிரதமர். மகாமத் இட்ரிஸ் டெபி சாட் நாட்டுடைய ஜனாதிபதி. உலகின் அதிக சம்பளம் வாங்கும் விளையாட்டு வீரர்களின் ஃபோர்ப்ஸ் பட்டியலில் முதலிடத்தை பிடித்தவர் யார்? போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ. சைரஸ் எஸ்போனோவாலா ஹுரன் குளோபல் ஹெல்த்கேர் பணக்கார பட்டியல முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. ஃபோர்ப்ஸ் அதிக ஊதியம் பெறும் தடகள பட்டியல லியோனல் மெஸ்ஸி முதலிடத்தை பிடிச்சிருக்காரு. 2023 உலகின் பணக்கார நடிகர் பட்டியல ஜெரி சென்ஃபீல்டு முதலிடத்தை பிடிச்சிருக்காரு. ஃபோர்ப்ஸ் பத்திரிகையின் 2023 உலக மிகப்பெரிய பணக்காரர் எலான் மஸ்க். ஃபோர்ப்ஸ் பட்டியல் 2024 இடம்பெற்றுள்ள இளம் இந்திய கோடீஸ்வரர் நிகில் காமத். உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? சோ வருஷந்தோறும் மே 18 நாம் இந்த தினம் அனுசரிக்கிறோம். ஏப்ரல் 25 உலக மலேரியா தினம். ஏப்ரல் கடைசி சனிக்கிழமை உலக கால்நடை தினம். ஏப்ரல் 30 ஆயுஷ்மான் பாரத் திவாஸ். மே 1 உலக ஆஸ்துமா தினம். மே 11 தேசிய தொழில்நுட்ப தினம். மே 11 மற்றும் அக்டோபர் 12 உலக இடம்பெயர்ந்த பறவைகள் தினம். மே 12 சர்வதேச செவிலியர் தினம். மே 18 சர்வதேச அருங்காட்சியக தினம். மே 25 உலக கால்பந்து நாள். முதல் இந்திய விண்வெளி சுற்றுலா பயணியாக வரலாறு படைத்தவர் யார்? கோபி தொட்டாக்குரா. கோபி தொட்டாக்குரா. சோ இவரு NS-25 மிஷன் அப்படிங்கிற ஒரு மிஷன்ல கலந்துகிட்டு விண்வெளிக்கு போறதா செய்திருக்காங்க. சோ இந்தியாவுடைய முதல் விண்வெளி சுற்றுலா பயணியும் இவர் தான். சைலஜா தாமி இந்திய விமானப்படையில் முன் வரிசை போர் பிரிவுக்கு தலைமை தாங்கிய முதல் பெண் அதிகாரி. கோல்டன் குளோப் ரேஸ் 2023 முடித்த முதல் இந்தியர் அபிலாஷ் டோமி. பெண்கள் கரீபியன் பிரீமியர் லீகில் பங்கேற்ற முதல் இந்திய கிரிக்கெட் வீரர் ஷேயாந்தா பாட்டில். சியாச்சினில் பணியமர்த்தப்பட்ட முதல் பெண் மருத்துவ அதிகாரி கீதிகா கவுல். BSF உடைய முதல் பெண் துப்பாக்கி சுடும் வீராங்கனை சுமன் குமாரி.
மூணாவது, எலோர்டா கோப்பை 2024 இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றது? சோ இந்தியா மொத்தம் 12 பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க. அதுல 2 தங்கம், 2 வெள்ளி, 2 வெள்ளி அப்புறம் 8 வெங்கலம். சோ மொத்தம் 12 பதக்கங்கள். சோ எலோர்டா கப்பு எதுக்காக நடத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டா பாக்ஸிங், இது ஒரு குத்துச்சண்டை டோர்னமெண்ட். இந்தியா இலங்கை தடகள தேசிய சாம்பியன்ஷிப்ல 17 பதக்கங்கள் ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா ஆசிய விளையாட்டு போட்டியில 107 பதக்கங்கள் ஜெயிச்சிருக்காங்க. நான்காவது ஆசிய பாரா விளையாட்டு போட்டியில 111 பதக்கங்கள். 37வது தேசிய விளையாட்டுல மகாராஷ்டிரா மாநிலம் 228 பதக்கங்கள் ஜெயிச்சு முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. ஆசிய வில்வித்தை சாம்பியன்ஷிப்ல 7 பதக்கங்கள். ஐபிஏ ஜூனியர் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப்ல 9 பதக்கம். பள்ளத்தாக்குகள் பொதுவாக இந்தியாவின் எந்த நதி படுகையில் காணப்படுகின்றன? சோ சம்பல் நதிக்கரையில தான் அதிகமா பள்ளத்தாக்குகள் காணப்படுகின்றன.